ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த செய்தியை பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் தற்செயலாக பார்க்கல இதில் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு பரலோக திட்டம் இதில் இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு இதன் வழியாக ஒரு பெரிய சந்தோஷமோ ஒரு பெரிய ஆசீர்வாதமோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மேன்மையான காரியமோ நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷரை தெரிந்து கொள்கிறார் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போனோன்னா நம்மளுடைய பயோடேட்டா எல்லாம் கொடுக்கணும் நம்மளுடைய என்ன குவாலிஃபிகேஷன் என்ன சப்ஜெக்டு எப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய எல்லாம் என்ன ஸ்பெஷல் டேலண்ட்ஸு அப்புறம் இப்போல்லாம் வந்து ஃப்ளூயன்ஸி இன் இங்கிலீஷ் நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களா இப்படிலாம் நிறையா ஹைட்டு வெயிட்டு என்ன பர்ஸ்னாலிட்டி எல்லாமே பார்க்குறாங்க பார்த்து இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்யுது வேலை கிடைக்குது ஒருத்தருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் பர்ஸ்னாலிட்டி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடுது அவரை செலக்ட் பண்ணாமல் விட்டுடுறாங்க அப்போ அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது எல்லாரை விட நமக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் எதை தான் பார்க்குறாங்க அப்பியரன்ஸை தான் பார்க்குறாங்க நம்ம கொஞ்சம் ஒரு உயரமாக இருந்திருந்தோம்னா நமக்கு இந்த வேலை கிடச்சிருக்குமே அப்படின்னு மனசில் ரொம்ப ஒரு ஏக்கமும் வேதனையும் ஏற்படுது ஆனால் ஆண்டவர் பாருங்க மனுஷன் முகத்தை பார்க்குறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள் எல்லா மனுஷரும் பார்க்கும்போது இவங்க எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா ஒரு நல்ல லுக் இருக்கா ரிச் லுக் இருக்கா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டானவங்களாக இருக்கிறாங்களா பர்சனாலிட்டியாக இருக்காங்களா அப்படின்லாம் பார்ப்பாங்க ஒரு பொண்ணு பார்க்க போகனாலே எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம் இல்லை இந்த காலத்துலலாம் பொண்ணுங்களெல்லாம் வந்து அவ்வளோ மேக்கப் பண்ணி அழகாக மாப்பிள்ளைக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரிலாம் செய்கிறோம்ல இதெல்லாம் எதுக்காக மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளணும் அது ஒரே ஒரு சின்ன காரியம்தான் ஆனால் பைபிளில் போட்டிருக்குது உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் பாருங்கள் இது மாதிரி யாராவது செய்வாங்களா அப்படின்றத நம்ம இந்த வசனத்தை கவனிக்கணும் உள்ளவைகளை அவமாக்கும்படி ஏன்னா உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் அற்பமாக என்னப்பட்டதுனா நமக்கு தெரியும் யூஸ்லெஸ் வேஸ்ட்டு இவங்க வேண்டாம் இவங்க வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நமக்கு அப்படின்லாம் சொல்லிடுறோம்ல அது மாதிரி என்ன அப்படிப்பட்டவங்களையும் இல்லாதவைகளையும் இல்லாதவங்கள யாராவது வருந்தி கூப்பிடுவாங்களா வாங்க சொந்தமாக இருக்கனால ஒரு வேளை வாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மனதார கூப்பிடுவோமா அப்படின்றத யோசித்து பார்த்தோன்னா அதில் என்ன பதில் கிடைக்கும்னு எனக்கு தெரில இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஒருவேளை நம்ம வந்து இழி உலகத்தில் இழிவானவர்களாக இருக்கலாம் அற்பமாக எண்ணப்பட்டவங்களாக இருக்கலாம் இல்லாதவங்களாக இருக்கலாம் என்ன எந்த சொந்தக்காரங்களும் எந்த ஒரு வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்களும் என்னை சூஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு வேதனை கூட உள்ளத்தில் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி என்னன்னா தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் யார் தெரிந்து கொண்டார் தேவன் தெரிந்து கொண்டாருன்னா நிச்சயம் இந்த உலகத்தின் காரியங்களை விட ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு ஒரு மேன்மை காத்திருக்குதுன்னு அர்த்தம் சரியா இப்போ அதுக்கு நான் உதாரணமாக எதை எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு கழுதை எடுத்துக்கிறேன் எதை எடுத்துக்கலாம் கழுதை இப்போ நிறைய பிள்ளைங்க இப்போ காலத்து பிள்ளைங்கள்லாம் கழுதையை பார்த்துருப்பாங்களோ என்னவோ அந்த காலத்துலலாம் இருந்துச்சு இன்னும் டோபி வீட்டில் மட்டும்தான் கழுதை இருந்துச்சு ஆனால் வேதத்தில் பார்த்தோன்னா ஆதியாகமத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வரைக்கும் அந்த கழுதை பயன்பட்டுருக்கு பாருங்கள் சாதாரண கழுதை நம்ம வந்து அதை வந்து பிள்ளைங்க பார்த்தா விட்டு தான் எறிவாங்க யாரும் போய் அதை தடவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பக்கத்துலேயே மாட்டாங்க நாயை கூட நல்லா குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுருப்பாங்க ஆனால் யா கழுதையை யாரும் குளிப்பாட்டின மாதிரி நான் பார்த்ததே இல்லை நீங்களெலாம் பார்த்துருக்கீங்களே ஏன்னோ எனக்கு தெரில என்ன அவ அப்படிப்பட்ட கழுதைய ஆண்டவர் வந்து பயன்படுத்துகிறார் எல்லா நிறைய இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல அந்த கழுதைக்கும் ஒரு பங்கு இருக்கும் இப்போ வேதத்தில் ஆப்ரஹாம் அப்படின்னு அவர் தான் விசுவாசிகளின் தகப்பன் அவர் வந்து அவருடைய மகனை பலியிடுறதுக்கு ஆண்டவர் அவரை சோதிக்கிறாரு ஒரே மகன் இருபத்தி ஐந்து வருஷம் கழித்து பிறந்த ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஏகபுத்திரன் என்ன நேசகுமாரன் அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் சைல்டு என்ன அந்த இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பிறந்த பிள்ளைய ஆண்டவர் வந்து நீ எனக்காக பலியிடுன்னு கேட்குறாரு ஆனால் உடனே ஆண்டவர் கீழ்ப்படுகிறார் ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்து எதில் போகிறா கொண்டு போகிறாருனா முதல் நாளே அவர் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுர்றாரு சரி ஒரு பலியிடணும் அப்படின்னா அதுக்கு விறகு வேணும் என்ன அதுக்கு வந்து கத்தி வேணும் அப்புறம் அதுக்கு நெருப்பு கொண்டு போகணும் அப்புறம் தகன பலிக்கு என்ன இட போகிறோமோ அதை கொண்டு போகணும் எல்லாம் ரெடி அப்புறம் எதில் போக போகிறோமோ அந்த வாகனத்தை ரெடி பண்ணணும் ஏன்னா இப்போ காலத்துலலாம் நிறைய விதமான இருக்குது இருக்குதுன்னா எல்லார் வீட்லேயும் வைத்திருக்கிறோம் போக வர வசதிக்கெல்லாம் கார் இல்லைனாலும் ஆட்டோ இருக்குது கால் டாக்ஸி இருக்குது எல்லாம் இருக்குது ஃபோன் பண்ணோன்னா வந்துடும் ஆனால் அந்த நாட்களில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் கூட ஆயிரக்கணக்கான கழுதைகள் ஆப்ரஹாம் வந்து வெள்ளியும் பொன்னும் ஆடும் மாடு கழுதைகள்லாம் உடைய சீமானாக இருந்தான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு யோபு வீட்டில் ஆயிரக்கணக்கான கழுதைகள் இருந்துச்சுன்னு போட்டிருக்குது எல்லார் வீட்லேயும் ராஜாக்கள் வீட்லேயும் சரி சாதாரண ஆட்களாக இருந்தால் கூட அவங்க வீட்டில் கழுத இருக்கும் பாருங்க நம்ம வந்து சாதாரணமாக அற்பமாக நினைக்கிறோம் ஆனால் அது அந்த ஆண்டவரை வந்து அதை ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்ன அந்த கழுதை அந்த அவங்க தகனை பலியிடுறதுக்கு மகனை கொண்டு போகிறதுக்கு முதல் நாள் அதிகாலையிலேயே அவர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கு அதிகாலையில் எழுந்து அந்த கழுதையின் மேல் சேனம் கட்டி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் ரெடி பண்ணுறாங்க அந்த கழுதையை தான் எது அற்பமானதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் அந்த இடத்துல முக்கியமானதாக இருக்கிறது எனவே நாம் வந்து என்ன செய்யக்கூடாது எல்லாரும் யாரும் நம்மளை மதிக்கலை யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளலை நம்ம எல்லாரும் மதிக்கிற மாதிரி அழகாக இல்லை அப்படிலாம் கருப்பாக இருக்கோம் சிவப்பாக இருக்கோம் பணக்காரங்களாக இருக்கோம் ஏழையாக இருக்கிறோம் படித்தவங்களாக இருக்கிறோம் படிக்காதவங்களாக இருக்கிறோம் கிராமவாசியாக இருக்கோம் பட்டணவாசியாக இருக்கிறோம் இப்படிலாம் நம்ம கணக்கு போடவே வேண்டியதே இல்லை நம்ம வந்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா யாரும் நாமவே ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியாது கர்த்தர் ஆள் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ தெரிந்து கொள்ளுகிறவர் ஆண்டவர் தான் அது யாரும் வந்து யாரையும் என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படி அந்த ஆப்ரஹாமோட அந்த கழுதையில் தான் அவங்க போனாங்க ரெண்டாவது பார்த்தோன்னா யோசேப்பு குடும்பம் கானானில் இருக்காங்க அங்கே பஞ்சம் வந்துருச்சு எகிப்தில் போய் தான் உணவு வாங்கணும் உணவு சாப்பிட்டா தானே நான் பிழைக்க முடியும்ல பஞ்சமான காலங்கள்லாம் வரும் ஏற்கனவே வந்திருக்கு இனியும் வரலாம் அப்போ பஞ்சமான காலங்களில் நமக்கு உணவு தேவை அப்போ யோசேப்புடைய குடும்பம் பெரிய குடும்பம் பன்னெண்டு பிள்ளைங்க அப்பா அம்மா அப்போ பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு தேவைப்படும்ல அந்த சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த வாகனம் என்னன்னா கழுதை தான் பாருங்கள் அவ்வளோ ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கு நம்ம பார்க்க போகிறோம் பரலோத்துக்கு போகும்போது ஆனால் அவங்களும் பயன்படுத்தின வாகனம் என்னது கழுதை தான் பாருங்கள் சாதாரண கழுதை ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கழுதை பிழையாம் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னா ஆண்டவர் அவங்களோட பேசுவார் அவங்க ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லுவார் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரருக்கு சொல்லாமல் பூமியில் எந்த கருத்தையும் செய்யமாட்டார் ரொம்ப நல்ல தேவன் அன்புள்ள தேவன் கண்டிப்பாக ஆண்டவர் தெரியப்படுத்த தான் செய்வார் அப்படி பிளேயாம் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அப்போ தேவ ஜனங்களை சபிக்கும்படி மோவாப் அப்படிங்கிற ஒரு ராஜா அந்த தீர்க்கதரிசிக்கு அவருக்கு கனம் பண்ணுறேன் அவரை அப்படின்னு சொல்லி அழைத்து அனுப்புகிறார் இந்த தீர்க்கதரிசியும் போகிறார் என்ன போகும்போது அவர் பயன்படுத்தின வாகனம் என்னென்னா அதுவும் ஒரு கழுதை தான் அதுவும் ஒரு கழுத வேலை ஏறி தான் அவர் போகிறாரு ஆண்டவருக்கு அவருடைய ஜனங்களை சபிக்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆண்டவர் ஆசீர்வதித்தவங்கள யாராலையும் சபிக்க முடியாது ஆண்டவர் விடமாட்டார் ஏன்னா அவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால் பயப்படவே செய்யாது இங்கே என்ன ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டுட்டாருன்னா யாராலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அவங்கள எவ்வளோ ஒடுக்க நினச்சாலும் தான் செய்வாங்க ஏன்னா அது கர்த்தரின் ஆசீர்வாதம் அதை யாராலேயும் மாற்ற முடியாது அப்போ அந்த கழுதை மேலே தான் ஏறி போகிறாரு போயிட்டே இருக்கும்போது ஒரு பாதி வழி போகிறதுக்குள்ள தேவதூதன் வந்து அவர் ஆசீர்வதிக்க வேண்டிய ஜனங்களை சபிக்கிறதுக்கு போகிறதுக்கு அனுமதி வழி கொடுக்கலை அந்த கழுதையுடைய கண்ணில் அந்த தேவதூதன் தெரியுது நல்லா யோசிப்பாருங்களேன் தீர்க்க தரிசி அவருக்கு தெரியல அந்த தேவதூதன் நிற்கிறது ஆனால் கழுதையின் கண்களை கர்த்தர் திறந்தார் அப்படின்னு போட்டிருக்கு கழுதைக்கு தெரியுது அது ஒரு ஓரமாக ஒதுங்குது தேவதூதனை பார்த்து ஆனால் அதுக்கு மேலே உட்காந்துருக்கிற தீர்க்கதரிசிக்கு தெரியல அவர் அடிக்கிறார் மறுபடியும் போகுது அந்த கழுதை வயல்வழியாக ஒதுங்குது அப்பவும் அடிக்கிறார் மறுபடியும் அது போகுது ஆனால் போக முடியல தவறான பாதைகளிலே நாம் போகும்போது தவறான காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார் ஆண்டவர் அதுலேருந்து நம்மளை த அந்த தீமையிலேருந்து நம்மளை பாதுகாக்கணும் தான் விரும்புவார் ஆனால் அதையும் நம்ம கவனிக்காமல் போனோம்னால் ஒன்றும் செய்ய முடியாது மூன்றாவது தடவை அந்த கழுவை என்ன பண்ணிருச்சுன்னா படுத்துருச்சு கீழே அதுக்கு மேற்கொண்டு அந்த கழுவையால் போகவே முடியல அப்போ அந்த தீர்க்கதரிசி மூணு தடவை அடிச்சிட்டார் அந்த கழுதே அடித்த உடனே ஒரு தேவ தூதனே இறங்கி வந்துட்டாங்க அவங்க கேட்குறாங்க கழுதையை நீங்க ஏன் மூணு தடவை அடித்த அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லை வாயில்லாத ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அதால் அதோடைய கஷ்டத்தை சொல்ல தெரியாது அதை நம்ம அடித்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சாதாரணமாகவே நம்ம சொல்லுவோம் தேவதூதன் வந்து கேட்குறாரு நீ ஏன் அங்கே போகிறன்னு கேட்கல கழுதையை ஏன் மூணு தடவை அடித்தேன்னு கேட்குறாரு கழுதை சொல்லுது கழுதையுடைய வாயை கர்த்தர் திறந்தார் கழுதை பேசுமா பேசியிருக்கு வேதத்தில் கர்த்தர் திறந்தார் வாயை அதை சொல்லிச்சு போகிற வழியில் தேவ தூதன் நிற்கிறத நான் பார்த்தேன் என்னால் போக முடியல நீங்கள் வாங்கினதுலேருந்து என்றைக்காவது நான் இப்படி செய்திருக்கிறானா அப்படின்னு கழுத பேசி தீர்க்கதரிசியினுடைய மதியினத்தை வெளிப்படுத்தியதுன்னு பார்க்குறோம் பாருங்க அப்புறம்தான் பிள்ளைய நம்முடைய கண்கள் திறக்கப்படுது அவர் தேவதூதரை பார்க்குறாரு அப்போ அந்த கழுதை கூட பேசி அவர் பெரிய தீர்க்க தரிசியவே வழியை மாற்றிருச்சு அப்படி ஆண்டவர் அந்த சாதாரண இழிவானது சின்ன பிள்ளைங்க பேசும்போது கூட நம்ம நினைக்கிறோம் ஏதோ பேசுது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம கவனிக்கணும் சிறு பிள்ளைகள் வாயின் வழியாக கூட ஆண்டவர் நமக்கு நல்ல பாடங்களை புகட்டுவார் பிள்ளைங்க பேசுறதுல சில சமயம் உண்மையான காரியங்கள் ஆலோசனைகள் இருக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழிவானவைகளாக இருக்குது அற்பமானதாக இருக்கிறோம் நம்ம இப்படி பறந்திருக்கவே கூடாது இப்படி ஒரு நிலமையில் நம்ம வாழ் வாழவே கூடாது அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் ஏன்னால் நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த நிலமையிலையும் ஆண்டவரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் நம்மளை உயர்த்த முடியும் நம்மளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் இந்த உலகத்தில் பாக்கியமான வாழ்க்கை எது தெரியுமா நம்ம நல்ல வசதியாக இருக்கிறோங்கிறது இல்லை நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம் என்பது தான் பாக்கியமான வாழ்க்கை இவங்க மூலம் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம் இவங்க வழியாக நாங்கள் நல்ல வழியை தெரிந்து கொண்டோம் இவங்க வழியாக நாங்கள் சாபத்துலேருந்து வெளியே வந்தோம் இவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தனால பாவத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு சாதாரண கழுதை என்ன யாராவது போய் ஒரு நாள் பக்கத்தில் தட்டி தடவி கொடுத்துருப்போமா தட்டி கொடுத்துருப்போமா இல்லை ஆனால் அந்த மாதிரி கழுதையை வைத்தே ஆண்டவர் என்ன செய்திருக்குறார் வேதத்தில் அவரே அதில் தான் ஏறி போனார் பாருங்கள் நம்மெல்லாம் ஆண்டவர் ஏறுற கழுத குட்டி தான் கழுத கழுதக்குட்டி ரெண்டுமே வேணும் குடும்பமே வேணும் ஆண்டவருக்கு எனவே அவர் அந்த மேலே ஏறி போகும்போதெல்லாம் ஒசன்னா ஒசன்னால் பாடி எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்தாங்க ஓசன்னா அப்படின்னு சொன்னால் இப்பொழுது ரட்சியம்னு அர்த்தம் இப்போதான் ரட்சணிய நாள் இப்போ தான் கடைசி நாளில் இருக்கோம் இப்போ நமக்கு ஆண்டவர் ரொம்ப தேவை அவரை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும் காப்பாற்றப்பட முடியும் எனவே அற்பமாக எண்ணப்பட்ட அந்த கழுதையின் மேலே ஏறி வந்த இயேசுவை நாம் தெரிந்து கொண்டோமானால் அவர் தான் நம்ம தெரிந்து கொள்கிறார் நம்ம கீழ்ப்படியணும் அதற்கு பண்ணோமானால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக மாற கத்தனமை பயன்படுத்துவார் அவருடைய பரிசுத்தனாமும் மகிமைப்பட்டுட்டோம் ஜோமனோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் அது கர்த்தராலே ஆயிற்று அது மனுஷருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லும்படியாக ஆண்டவர் உயர்த்துகிறதற்காக தகப்பனை இன்றே ரட்சணிய நாள் இன்றைக்கு யாரு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன்